ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. இன்றைக்கி தான் நம்ம சேனல் நேம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த ஹில் ஸ்டேஷன், ஸ்னோ, ப்ரீஸி வெதர் இதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்காது. ஸோ அப்படி ஒரு ஃபுல் காண்டினென்ட்டே முழுக்க முழுக்க ஐஸால் ஃப்ரோசன் ஆகியிருக்குன்னா அதை போய் பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும் தானே? சரி, அட்லீஸ்ட் போகிறோமோ இல்லையோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச என்னோட ஆர்வம் தான் இந்த வீடியோ. வேற எதுவும் இல்லைங்க, சவுத் போலில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸால் சூழப்பட்டிருக்க 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் இருக்கிற ஒரு பறந்து விரிஞ்ச நிலப்பரப்பாக அழகாக ஜில்லுன்னு இருக்கிற அண்டார்டிகாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அண்டார்டிகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தி மோஸ்ட் கோல்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்னா அது அண்டார்டிகாவை தாங்க சொல்லணும். அதிகபட்ச கோல்டஸ்ட் டெம்பரேச்சராக -89.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே சில்னஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் 98% ஆஃப் அண்டார்டிகா பார்த்தீங்கன்னா வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 70% பூமியோட ஃப்ரெஷ் வாட்டரும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கு. சரி, இந்த அண்டார்டிகா எப்போ எப்படி உருவாச்சு? அரவுண்ட் 550 to 180 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கோந்த்வானான்னு ஒரு பழமையான காண்டினென்ட் இருந்துச்சுங்க. அப்போ அது கூட ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, அரேபியன் பெனின்சுலான்னு எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகியிருந்துச்சு. சுமார் 180 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஜுராசிக் பீரியடில் தான் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தனியாக பிரிய ஆரம்பிச்சது. அதில் அண்டார்டிகா ஸ்லோவாக மூவ் ஆகி குளோபோட பாட்டமுக்கு வந்துருச்சு. அப்படியும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் அண்டார்டிகாவும் ரொம்ப இயர்ஸ்க்கு ஒன்றா தான் இருந்துச்சு. ஒரு 48 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கொஞ்சமாக அண்டார்டிகாலேருந்து செப்பரேட் ஆகி நார்த் சைட்ஸ் அரைஞ்சு போயிடுச்சு. மீன்வைல் அண்டார்டிகா மொத்தமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சான்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாங்க, கம்ப்ளீட்டாக பச்சை பசேல்னு நிறைய விதமான அனிமல்ஸ், ஃபாரஸ்ட், ட்ரீஸ், ஃப்ளாஸ்னு பசுமையாகவும் வெப்பம் மிகுந்த ஒரு இடமாகவும் இருந்துச்சுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு ட்ராபிக்கல் கிரீனரி பிளேஸாக இருந்த ஒரு இடம் எப்படி ஃப்ரோசன் காண்டினென்ட்டாக மாறுச்சு? ஒரு 55 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஈயோசின் பீரியட்னு ஒன்று இருந்துச்சான். ஸோ அந்த பீரியடில் சவுத் அமெரிக்கா அண்ட் அண்டார்டிகா ஸ்பிளிட் ஆனப்போ ஒரு ட்ரேக் பேசேஜ் ஒன்று ஃபார்ம் ஆச்சான். அதாவது ரெண்டு ஐஸ் கிளேஷியர் ஸ்பிளிட் அப் ஆகி நடுவில் போகிற நீர் வழியை தான் ட்ரேக் பேசேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேக் பேசேஜ் உருவானதுனால அந்த இடமே ஃபுல்லாக குளோபல் கூலிங் ஆகிடுச்சான். அப்போ தான் அண்டார்டிக் தனி ஒரு காண்டினென்ட்டாக சவுத் போலுக்கு மூவ் ஆகிடுச்சு. அதனுடைய தாக்கத்தால் சதர்ன் ஓஷனில் அண்டார்டிக் சர்க்கம் போலார் கரண்ட், ACC சொல்லப்படுற ஓஷன் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதுங்க. ஓஷன் கரண்ட்னா அது எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி இல்லை, ஒரு பெல்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கடல் மேல் பரப்புலேருந்து பாட்டம் வர அண்டார்டிகாவை சுற்றி இந்த ACC கிளாக் வைஸில் வெஸ்ட் டு ஈஸ்ட் சுழண்டுட்டுருக்கு. வேர்ல்ட்லேயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஓஷன் கரண்ட்டாக இந்த அண்டார்டிக் ஓஷன் கரண்ட்டை சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக 5.8 பில்லியன்லேருந்து 6.4 பில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர் வரைக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் சுழற்சியில் இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க அதோட பவர் எப்படி இருக்கும்னு. அண்டார்டிகாவை சுற்றி வேறு எந்த லேண்டும் இல்லாத காரணத்தினால அந்த கரண்ட்டை பிளாக் பண்ண முடியாது. ஸோ வார்ம் வாட்டர் எதுவும் வெளியேருந்து அண்டார்டிகா உள்ளேயும் போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ACCயும் கடல் மட்டத்துலேருந்து அதனுடைய மேல் சர்ஃபேஸ்க்கு கோல்டு வாட்டரை கொண்டு வரதால டெம்பரேச்சரும் ரொம்பவும் கம்மியாக ஆரம்பிச்சுது. அந்த இயோசின் பீரியடோட எண்டில் குளோபல் கூலிங் ரொம்ப ஜாஸ்தியாகி இருக்க இருக்க அந்த அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிட்டே போச்சு. அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல்ஸும் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சுது. அண்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி, வெஜிடேஷன் லேண்டாக இருந்த அண்டார்டிகா கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிச்சு பிளான்ஸ், அனிமல்ஸ்னு எல்லாமே அழிஞ்சு அந்த இடமே ஐஸாக சூழ ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரோசன் காண்டினென்ட்டாக உருமாறிடுச்சுங்க. இந்த அண்டார்டிகாவை நாங்கள் தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சோம்னு ஆளாளுக்கு கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய குளோபல் காம்படிஷனே நடந்துச்சு. 1772லேருந்து 1775 வரைக்கும் பிரிட்டிஷ் நேவி கேப்டனான ஜேம்ஸ் கோக்குன்றவர் 3 வருஷமாக சர்ச் பண்ணி அவரால் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் அது அப்படியே கைவிடப்பட்டு அகெயின் 1820ல் ரஷ்ய பயணி வான்ஸ் பெல்லிங் ஹாசன்றவர் ஜேம்ஸ் குக்கை விட இன்னும் ஃபர்தர் டீப்பாக போய் சர்ச் பண்ணதில் அவருக்கு நிறைய சாலிட் ஐசஸ்லாம் தென்பட்டுருக்கு. அதுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு பிரிட்டிஷ் நேவல் ஆஃபீஸர் ஒருத்தர் அண்டார்டிகா பெனின்சுலாவோட டிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. டெக்னிக்கலி என்னதான் இவங்கெல்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சாலும் அது எதுவுமே ப்ராப்பராக அக்கம்ப்ளிஷ் பண்ணல. ஸோ ஃபைனலி நார்வேகன் எக்ஸ்ப்ளோரர் ரோல்ட் அமன்சன் தான் December 14, 1911 சவுத் போலை ரீச் பண்ணதாக சொல்லப்படுதுங்க. மோரோவர், அண்டார்டிகா ஒரு கண்ட்ரி கிடையாது, ஒரு ஐசி காண்டினென்ட். ஸோ அதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டும் இல்லை.
பட் அதை பாதுகாக்கவும் எல்லாருக்கும் காமனாக இருக்கணும்ன்றதுக்காகவும் 1959 அண்டார்டிக் ட்ரீட்டி சிஸ்டம்னு ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அரௌண்ட் 54 நேஷன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் 12 நேஷன்ஸ் மட்டும் சிக்னட்டோரிஸ், அதாவது சைன் பண்ணவங்க. ஆக்டிவ் கன்சல்டிங் பார்ட்டிஸாக இருந்து அண்டார்டிகா சம்மந்தப்பட்ட எல்லா முக்கிய முடிவும் அவங்களால் தான் எடுக்கப்படும். இந்த ட்ரீட்டியோட முக்கிய குறிக்கோளே அண்டார்டிகாவை வெறும் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சிருக்கணுன்றதுக்காகவும், எந்த ஒரு மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸோ இல்லை வேற ஹியூமன் ஹேபிடேஷனோ அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தாங்க. வெறும் சயின்டிஃபிக் ரிசர்ச்காக மட்டும்தான் பயன்படும்படி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இங்க 6 மாசம் முழுக்க பகலாவும் 6 மாசம் அப்படியே இரவாவும் இருக்குங்க. நமக்கு இருக்கிற மாதிரிலாம் 24 hours இந்த டே அண்ட் நைட்னு மாறி மாறிலாம் வர்றது இது எதுவுமே இருக்காது. சம்மர் அண்ட் வின்டர்னு 2 சீசன்ஸ் தான். அதுக்கு காரணம் சீசன்ஸ் மாறிட்டே வர்றது சூரியன் கிட்ட பூமியோட சுழற்சியால. சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா அண்டார்டிகா பூமியோட சைட்ல சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்கிறதால அந்த 6 months பீரியட் ஃபுல்லா வெறும் டேவாவும், மீதி 6 மாசம் சூரியனை விட்டு தள்ளியே பூமியோட இன்னொரு சைட்ல இருக்கிறதால வெறும் நைட்டாவும் இருக்கும். அதனாலதாங்க அண்டார்டிகா 6 மாசம் வெளிச்சமாவும் 6 மாசம் இருட்டாவும் இருக்கும். அப்போ அண்டார்டிகாக்கு போகவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்மர் சீசன்ல விசிட் பண்ணலாம்ங்க. அண்ட் அண்டார்டிகாக்கு டெசர்ட்னு ஒரு பேரும் இருக்கு, பிகாஸ் இங்க மழையோ இல்ல பனியோ பெருசா இருக்காது. அப்போ இங்கே என்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா, வெறும் இந்த சீல்ஸ், பென்குயின்ஸ் அண்ட் அங்கே சுற்றி இருக்கிற ஓஷன்ஸில் வேல்ஸ் எல்லாம் வசிக்குது. அண்ட் இந்த இவ்வளோ ஜில்லுன்னு இருக்க கோல்ட் ஓஷனுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆல்கே மாசன்லாம் சொல்லப்படுற பாசி வகைகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லப்படுற நுண்ணுயிர்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்குங்க. இதெல்லாம் போக இன்னொரு வித்தியாசமான விஷயம் ஒன்று நம்ம அண்டார்டிகாவில் பார்க்கலாம். அது என்னன்னா பிளட் ஃபால்ஸ். அங்க இருக்கிற ஒரு கிளேஷியர்ல ரெட் கலர் பிளட் ஃபால்ஸ் பார்க்க முடியும். என்ன ரெட் கலர்ல தண்ணின்னு சொல்றாங்க, பிளட் ஃபால்ஸ்னு வேற பேர் வச்சிருக்காங்க, என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த இடத்துல அயன் ஆக்சைடோட அவுட் ஃப்ளோ நிறைய இருக்கிறதால சால்ட் வாட்டர்ல அதோட பிக்மெண்ட் ரெட் கலரா காட்டுதுங்க, வேற ஒன்றும் இல்லை. அபார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், ஒரு $1 million க்வெஸ்டினா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது, இந்த அண்டார்டிகா ஐஸ் மொத்தமும் மெல்ட் ஆனா என்ன ஆகும்னு. கண்டிப்பாக சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அது பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊரையும் மூழ்கடிக்கும். அண்ட் இந்த நிலை வர காரணம் முழுக்க முழுக்க ஹியூமன்ஸான நம்மளால தாங்க. பூமியோட டெம்பரேச்சரை நம்ம தான் ரைஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், டீஃபாரஸ்டேஷன்னு கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை அதிகப்படுத்துறதுன்னு, இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சில் பெரிய அளவில் இம்பாக்ட் தருது. அதோட விளைவு தான் நமக்கு மட்டும் இல்லாமல் எவ்வளவோ கணக்கில்லா ஸ்பீசிஸை அழிச்சது. இனியும் நிறைய அழிக்கும் இதே நிலை இப்படியே தொடர்ந்தா. ஸோ இதை எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறதுன்னு சொல்யூஷன்ஸ், அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு ரிசர்ச்சர்ஸ் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணிட்டு தான் வராங்க. பட் தனி ஒரு மனுஷனா நாமளும் அதுக்கான முயற்சி, அதாவது பொல்யூஷன்லெஸ் என்விரான்மெண்ட்டாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது உலக அளவில் பெரிய நேச்சுரல் இம்பாக்டை கொடுக்கும்னு சொல்லிட்டு இங்கே இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. உங்களோட சஜஷன்ஸை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். எப்பயும் சில்ட் அவுட்டாக மூவ் ஆன் பண்ணலாம். இட்ஸ் மீ சில் அவுட் வித் சௌமியா. டேக் கேர், டாடா.